Hey guys, ellarkum vanakkam. Welcome back to my channel. Na unga Subha. Ellarum nalla irukkeenga nenikiren. Nanum nalla irukken. So innikku vandu paathona day 9 face pack vandu paaka porom nama skin lightening 15 days challenge la. So almost 9 days onto ennu vero 6 days da irukku. So 9 days la sama improvement irukku skin la. So nara per follow pannittu irupeenga nenikiren. Follow pandravanga definitely vandu comment box la vandu enter pannunga. So innikku vandu paathina na oru face pack kaatta pora. Indha face pack um vandu nama channel la munnadiye na pota So, the Chinese skin brightening அப்படிங்கிற மாதிரி நான் போட்டிருந்தேன் சோ அதனால நான் இந்த ஃபேஸ் பேக் வந்து இன்னைக்கு காட்டிரலாம் நினைச்சேன் இது ரொம்ப எஃபெக்டிவும் கூட மெயினா வந்து skin whitening skin brightening காக யூஸ் பண்ற இது ஒரு பேக் சோ இந்த பேக்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் னு பாத்தீங்கன்னா skin செம்மயா வந்து லைட்டன் ஆகும் அது தவிர வந்து ஸ்கின்ல ஏதாவது பிக்மெண்டேஷன் அங்கங்க டார்க் டார்க்கா இருக்குன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் கிளியர் ஆகும் இந்த ரெண்டு விஷயம் தான் இந்த பேக் வந்து பண்ணும் இது வந்து ஆன்டி ஏஜிங்காகவோ இல்ல போர்ஸ் வந்து டைட் ஆகும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் பிளாக் ஹெட்ஸ்லாம் வந்து ரிமூவ் ஆகாது இது ஜஸ்ட் வந்து ஃபேஸ் வந்து கொஞ்சம் நல்லா நம்ம ஸ்கின் டோனை விட கொஞ்சம் நல்லா ஃபேர் ஆகிறதுக்காக இந்த பேக் ஸோ இந்த ஸ்கின் பிரைட்டனிங்லாம் ஏன்க்கா பண்ணுறீங்க டார்க்காக இருந்தால் அழகா இல்லையா அப்படின்லாம் கேட்காதீங்க பிகாஸ் உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம் சிலருக்கு தேவைப்படுது ஸோ என்னோட பர்சனல் சாய்ஸ் எனக்கு என்னோட ஸ்கின் வந்து கொஞ்சம் என்னோட பாடி கலருக்கு ஈக்குவலாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக நான் வந்து நிறையா ஸ்கின் பிரைட்டனிங் மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவேன் ஸோ என்ன மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்காக தான் வந்து இந்த 15 டேஸ் வீடியோஸ் ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கான் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே எனேபிள் பண்ணிடுங்க நான் என்னோட சேனலில் பியூட்டி ஃபேஷன் லைஃப் ஸ்டைல் ட்ராவல் பிளாக்ஸ்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே வருவேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் இன்ட்ரோலையே வந்து நான் எல்லாமே சொல்லிட்டேன் இப்போ இந்த பேக்கை எப்படி செய்யறதுங்கிறது பார்க்கலாம் இப்போ இந்த பேக் வந்து செய்யறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வந்து தேவைங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தோன்னா தக்காளி வந்து எடுத்துக்கலாம் தக்காளியில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது நம்ம சன் டேமேஜ் வந்து இது டோட்டலாக ரெடியூஸ் பண்ணும் ஸோ சன் டேன் வந்து சூப்பராக வந்து இது ரிமூவ் பண்ணும் அது தவிர ஆக்னி இருந்தால் ஆக்னி கண்ட்ரோல் ஆகும் ஸ்கின்னை வந்து நல்லாவே பிரைட் ஆகும் நம்மளோட நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா வந்து எலும்புச்சம்பளம் லெமனோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணும் டார்க் ஸ்பாட்ஸ் வந்து குறைக்கும் இதுவும் வந்து ஆக்னி வந்து கண்ட்ரோல் பண்ணும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு சின்ன தக்காளி வந்து எடுத்து அது கட் பண்ணி போட்டுக்கலாம் அது கூட வந்து அரை லெமன் ஹாஃப் லெமன் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் அதை நல்லா வந்து தண்ணி ஊற்றாமல் அடிச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பல்ப் வந்து கிடைக்கும் நான் அதில் வந்து ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அது கூட வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கடலை மாவு வந்து டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு சன் டேன் வந்து நல்லா ரிமூவ் ஆகும் நம்ம ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம் ஸ்கின் நல்லா பிரைட் ஆகும் ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் ஒரு பேக் வந்து கிடைக்கும் இப்போ டே 9 பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம மனமாக இருக்கும் ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து நான் கையிலே எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன் பிகாஸ் கொஞ்சம் திட்டு திட்டாக வரும் இது நான் இந்த சைனீஸ் ஸ்கின் பிரைட்டனிங் சேலஞ்ச் அந்த வீடியோலேயே வந்து நான் சொல்லியிருப்பேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 டேஸ் இல்லை 15 டேஸ்க்கு வந்து நீங்கள் இந்த ஜூஸ் வந்து அடித்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா டெய்லி வந்து எடுத்து போட்டுக்கலாம் ஸோ இந்த 15 டேஸ் சேலஞ்சுக்கு அப்புறம் வந்து நீங்கள் ஸ்கின் பிரைட்டனிங்க்கு ஏதாவது ஒரு பேக் வேணும்னா நீங்கள் இந்த பேக் வந்து ட்ரை பண்ணலாம் இந்த பேக் யூஸ் பண்ணால் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸில் சன் டேன் வந்து குறைஞ்சிட்டே வரும் அதேமாதிரி ஆக்டிவ் இருந்தால் அதுவும் வந்து குறைஞ்சிட்டே வரும் சம்மருக்கு ஒரு ரொம்ப நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும் இது இதை வச்சு ஸ்க்ரப் பண்ணிங்கனாலும் ஒன்றுமே ஆகாது ஸ்கின்னுக்கு ரொம்ப ஜென்டிலாக இருக்கும் ஸோ அந்த பேக்கே வந்து நான் கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணிக்கிறேன் இது செம்ம க்ளோ கொடுக்கும் சன் டேன் வந்து ரிமூவ் பண்ணும் ஸ்கின்னை வந்து பிரைட் ஆகும் நான் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மசாஜ் கொடுத்துட்டு நான் ஃபேஸ் பேக் வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டேன் நான் இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நான் அவங்கள வந்து மீட் பண்ணேன் ஸோ நான் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் பிரைட்டனப் ஆயிருக்கு நீங்களே வந்து பார்க்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கு இப்போ ஸ்கின்னு ஈவன் ஃபவுண்டேஷன் கூட தேவையில்லை போல என் ஃபேஸில் வந்து சுத்தமாக இப்போ டார்க் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து இல்லை ஒரே ஒரு டார்க் ஸ்பாட் தான் இருக்குது இங்கே ரீசெண்டாக வந்த பிம்பிள்னால ஸ்கின்ல இருக்க சன்டான் எல்லாமே ரிமூவ் ஆயிருக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் சன்டான் ரிமூவ் பண்ணும் அதே மாதிரி ஸ்கின் பிரைட்டனிங்க்கும் சூப்பராக இருக்கும் இந்த பேக்கு ஸோ டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கூடவே இந்த பெல் ஐக்கான் அதே மாதிரி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே எனேபிள் பண்ணிருங்க அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஸோ அன்டில் வி மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ சி யூ டேக் கேர் பை பை